இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம அயன் காண்டர் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் பேங்க் நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபியூச்சர் வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபியூச்சரில் வந்துட்டு 43,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிட்ட வந்துட்டு மார்க்கெட் ரன் ஆகிட்ருக்கு. ஸோ இந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அயன் காண்டர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ப்ரீவியஸாக சேம் அதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு வந்துட்டு 43,000, அப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா 44,300. இதுக்குள்ளே இருந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கன்சாலிடேட் ஆகிட்ருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட் மார்க்கெட் போனாலும் இருந்துட்டு மறுபடியும் டவுன் சைடு இருந்துட்டு மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த வீக் எந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அயன் கண்டல் வந்துட்டு இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 43,700. ஸோ அப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா 44,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்துட்டு 1 லாட் வந்துட்டு நம்ம செல் பண்ணுறோம். அதே மாதிரி டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 43,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்ணுறோம். ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம இது செல் பண்ணுறப்ப வந்துட்டு அது கூட வந்துட்டு அடிஷ்னலாக வந்துட்டு நம்ம பை பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு சடனாக மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்துட்டு லாஸஸில் வந்துட்டு கொஞ்சம் ரெக்கவர் பண்ணுறக்கோசரம் வந்துட்டு நம்ம பை பண்ணுவோம். பை பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு வந்துட்டு 42,000 புட் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம பை பண்ணுவோம். அதே மாதிரி அப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா 45,000 கால் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம பை பண்ணுவோம். பை பண்ணுறப்ப பே ஆஃப் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இருந்துட்டு நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 2,140 ரூபா வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். மார்க்கெட் வந்துட்டு இதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு வந்துட்டு 68% வந்துட்டு நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குது, -1 அண்ட் தென் +1 ரெண்டும் இருக்குது. இது நியரஸ்ட்டாக தான் இருந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகும். இதை விட்டு அடுத்த சப்போர்ட்டுக்கு போகிறப்ப தான் வந்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரேஞ்சுக்கு வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறப்ப வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 70-75,000 ரூபா வந்துட்டு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு தேவைப்படும். ஆனால் வீக்லி பார்த்தீங்க அப்படின்னா 2,000 ரூபீஸ் எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் இருந்துட்டு நம்ம சேஃபாக இருந்துட்டு நம்ம எய்ம் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைட் மார்க்கெட் வந்துட்டு இதை பிரேக் பண்ணி வருது அப்படின்னா இடையிலேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்துட்டு நம்ம பே ஆஃப் டயக்ராம் வந்துட்டு சென்டர்லேயே வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். சென்டர்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணுறப்ப வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் நம்மளோட ப்ராஃபிட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்துட்டு ஒன் சைட் போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எட்ஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்துட்டு கம்மியான ப்ராஃபிட் தான் வந்துட்டு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நோ லாஸ்லேயோ இல்லை மினிமம் லாஸ்லேயோ எக்ஸிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம மார்க்கெட் கூடயே இருக்கிறப்ப வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இதுக்கு சென்டர் பாயிண்ட் வர்றப்ப வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். பட் அது எந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு விக் இந்த மாதிரி ஒரு விக்கை வச்சுட்டு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மறுபடியும் சேம் டைரெக்ஷனில் வந்துட்டு போயிடும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்தோம் இல்லை அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி இருந்துட்டு அந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னிமே வந்துட்டு ரேஞ்ச் கொஞ்சம் வந்துட்டு இன்னும் கிடைக்கும். அப்போ இருந்துட்டு நம்மளுக்கு ப்ராபபிலிட்டியும் வந்துட்டு அதிகமாகும். ஸோ இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அயன் காண்டர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அயன்ஃப்ளை போட்டாலும் இருந்துட்டு அதுவும் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்துட்டு சேஃபாக இருக்கும். பட் அயன்ஃப்ளை விட வந்துட்டு அயன் காண்டர் இனிமே நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு வீக்லி வந்துட்டு 2,000 ரூபீஸ் வந்துட்டு நம்ம எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் இருந்துட்டு சேஃபாக இருந்துட்டு நம்ம எடுக்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருந்துட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருந்துட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். இது வந்து கரண்ட்டாக வந்துட்டு மண்டே இருந்துட்டு எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இருந்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி மார்க்கெட்டோட இருந்து ரியாக்ஷன் எப்படி இருக்குது, மார்க்கெட் வந்துட்டு எந்த சைடு வந்துட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிருக்கு, இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு நியரஸ்ட்டாக எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியரஸ்ட்டாக வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் வந்துட்டு எடுத்திருக்கு மார்க்கெட்.
இங்கேருந்து தான் மார்க்கெட் வந்துட்டு புல் பேக் ஆகி போயிருக்கு. சேம் அதே இடத்துல வந்திருக்கு மார்க்கெட். ஸோ கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு கன்சால்டேட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ரேஞ்சு வந்துட்டு பிரேக் பண்ணுறப்ப தான் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு டைரக்ஷன் வந்துட்டு கிளியராக நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.